அந்த விவசாயிகளுக்கு அந்த மண்ணு தான் உயிர், உடல், மானம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது. அது கால் ஏக்கரா இருந்தாலும் சரி, அரை ஏக்கரா இருந்தாலும் சரி, முக்கால் ஏக்கரா இருந்தாலும் சரி, அதுல தான் அவன் வாழணும், அதுல தான் அவன் விவசாயம் பண்ணணும். ஐயா ஒரு வருஷம் இல்லாம விளையில, அதனால நிலத்தை வித்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் விளையலன்னா அடுத்த வருஷம் விளையே. இப்ப வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரம் பண்ணல, வியாபாரம் நல்லா இருந்தா அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கிறான்ல, அது மாதிரி தான். இந்த விவசாயிகளை சந்திக்க வர்றது யாரு தெரியுமா? அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் ஓனர்கள், கார்பரேட் கம்பெனி, தொழிலதிபர்கள். எதுக்கு வர்றாங்க? தூக்கம் விசாரிக்கவா இல்ல சந்தோஷம் கண்ணுவா? அந்த நிலத்துல கால் ஏக்கராவது ஏதாவது வாங்கிடலாம் தான். அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்து இடத்தை சில பேர் ஏமாந்து காசு காசப்பட்டு வித்துறாங்க, அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் வித்து கட்டடம் ஆகிட்டே போனா அப்ப நம்ம எதை சாப்பிடுறது? விளைநிலை எங்க இருக்கும்? அது விவசாயி விவசாயி தான். அதுல என்ன ஒரு சேஞ்ச்? அமெரிக்காவில் ஜீன் பேண்ட் போட்டு விவசாயம் பண்ணா நம்ம ஊர்ல வேட்டி கட்டிட்டு விவசாயம் பண்றோம், அதான் சேஞ்ச். அது நெல்லு விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி, கொள்ளு விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி, கோதுமை விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில ஒரு விவசாயின் ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும். அப்பத்தான் மக்கள் வயிறார வாழ முடியும், வயிறார சாப்பிட முடியும்.